ஹாய், வெல்கம் டு ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பு யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நிறைய சிம்பிள் ஃபுட் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எனக்கு தெரிந்த ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். அதுபடியில் இதுவரை நம்ம சேனல் ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் உள்ள பெல்லையும் தட்டுங்க, எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னா, ஒரு சிம்பிளான, அதாவது இந்த டயத்தில் தேவையான ஒரு இது என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். என்னென்னா சிம்பிள் தான், ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு வீக்லி ரெண்டு டைம் நீங்கள் குளித்தா போதும். என்னென்னா யூக்கலிப்டஸ், நம்ம அந்த தமிழில் சொன்னால் ஆரஸ்பதி இலை அப்படின்னு சொல்கிறது, தைல இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பந்தலை, அப்புறம் வந்து துளசி, அதுக்கப்புறம் இந்த லெமன் லீஃப், இந்த எலுமிச்சம்லாம் இலை, இல்லை எலுமிச்சம்பழம் இலை. இப்போ சிட்டியில் வந்து இது கிடைக்காதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேப்பந்ததெல்லாம் எங்குமே கிடைக்கும். ஸோ அதனால் அந்த நீம் லீஃப், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசில் துளசி, அதுக்கப்புறம் லெமன் லீஃபும் கிடைக்கும் எங்குமே. லெமன் லீஃப் கிடைக்கலன்னா லெமன் ஸ்கின், அதை வந்து பீல் பண்ணி நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளித்து வந்தோம்னா, இது எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால் எதிர்ப்பு சக்தி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கும், சில பேர் வந்து மூச்சு திணறலாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து வீக்லி ரெண்டு டைம் நீங்கள் குளிச்சிங்கன்னா அந்த மூச்சு திணறல் கொஞ்சம் வந்து சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த தலையில் பெயின் தொல்லை இருக்கும் அதிகமாக. ஸோ அந்த பெயின் தொல்லை உள்ளவங்க வந்து இது குளித்தா கொஞ்சம் அது வந்து கண்ட்ரோல் ஆகும். இது ஒன்றும் இந்த சிம்பிள் தான், இது அள்ளி எல்லாத்தையும் ஒரு பானையில் போட்டு இது, ஏன்னா அதிகமாக அந்த தைல இலை இருந்தால் நல்லது. லெமன் லீஃப் எல்லாம் கொஞ்சமாக இருக்கணும், அதிகமாக இருந்தால் அது ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், இதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். இது வந்து இந்த இந்த இலைக்கு நல்லா நிறைய தண்ணி நம்ம வச்சு அதை கொதிக்க வைக்கிறோம். அது பாடி பெயின் இருந்துச்சுன்னா கூட இது வந்து வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி இந்த டயத்தில் நிறைய பேர் வந்து ஸ்பா, இந்த மசாஜ், இந்த மாதிரி இதெல்லாம் போக முடியாது. ஸோ இந்த தைலம் இந்த பாத் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாடி பெயின்லாம் வந்து க்யூர் ஆகும். அதனால் வந்து இதை எடுத்து போட்டு பண்ணுங்கள். கிடைச்ச அளவுக்கு, அதாவது தைலம் இந்த ஆரஸ்வதி தைலம் தான் இல்லை மெயினானது, அதுவும் துளசியும் தான். இல்லை இது அரசுவதி இல்லைன்னா நீங்கள் வந்து துளசி, வேப்பலை, எலுமிச்ச இலை இது போட்டு நீங்கள் பண்ணலாம். தைல இலை கிடச்சின்னா ரொம்ப நல்லது. கிராமத்தில் எல்லாமே கிடைக்கும், சிட்டியில் கண்டிப்பாக வந்து துளசி இருக்கும். இதான் நாட்டு துளசி. ஸோ இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு, இது நல்ல கலரை மாறும், நல்ல டிகாஷன், டீ டிகாஷன் மாதிரி வரும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் குளிக்கிற தண்ணியோடு நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சப்போஸ் இதை வந்து ஸ்டீமும் எடுக்கலாம். ஆக்சுவலி எப்படியே நல்லா கொதித்த உடனே அதை வச்சு ஸ்டீம் எடுத்தாலும் நல்ல நல்ல பலன் கொடுக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் இந்த டயத்தில் எல்லாருக்கும் தேவையான ஒரு வீடியோ, அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த தைலம் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே கூட நம்ம இந்த ஸ்டீம் எடுத்த ஸ்டீம் பாத் கூட எடுக்கலாம், நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் விட்டோம்னா நம்ம நல்லா இன்னும் டிகாஷன் மாதிரி வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டைம் டு டேக் நெசசரி த ஆயுர்வேதிக் ஸ்டீம் பாத். இட்ஸ் ஹெல்ப் டு அவர் பாடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷெஃப் ஜெகதீஷ் கருப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மஸ்ட். நன்றி, வணக்கம்.